இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு அகாடமி போனா மட்டும்தான் எஸ்எஸ்பி வந்து கிளியர் பண்ண முடியுமா, இல்ல நாமளே வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாதா? அது ஒரு எஸ் அண்ட் நோ, இல்ல எஸ் அண்ட் நோ தான் இந்த க்வெஸ்சனுக்கு மோஸ்ட்லி ஆன்சர் பாத்தீங்கன்னா. எஸ் எதுக்குன்னா உங்களால நீங்க ஒரு எக்ஸாம் உங்களால தனியா படிக்க வந்து படிக்க முடியாது, உங்களால உங்களுக்கு நீங்க என்னென்ன மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ப்ரோப் வேணும். அந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஸ், இல்ல நான் என்னென்ன மிஸ்டேக் எனக்கு பண்ணுன்னு தெரியும், இந்த மாதிரி எக்ஸாம் எப்படி தேடுறது, எங்க படிக்கிறது, எப்படி போய் எனக்கு தெரியும், இல்ல என் ஃப்ரெண்டு யாராவது இந்த மாதிரி செலக்ட் ஆயிருக்காங்க ஒரு கைடன்ஸ் இருக்கு அப்படின்னா அது போதும். ஏன்னா அது உங்களோட ஓன் ரெக்ரூட்மெண்ட் தான். இப்ப அஃப்கேட்க்கு இன்னும் கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு, அஃப்கேட் ரிட்டர்ன் எக்ஸாம்க்கு, அஃப்கேட் சிடிஎஸ்க்கு, பட் ஆனா ரிட்டர்ன் எல்லாமே கிளியர் பண்ணுறவங்க கிளியர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது உங்களோட ஓன் இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ் தான்.